ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். நிறைய பேர் வந்து கார்டன் அப்டேட் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு மே இருக்கு. ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து கார்டன் அப்டேட் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு டியூலிப்பு, அண்ட் இது வந்து ஒரு எல்லோ கலர் பூ வரும் அழகா, அதெல்லாம் பூத்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு மேரிகோல்டு அண்டு புதினாவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூலிப் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு, இன்னொரு டியூலிப் வந்து பக்கத்துலேயே வந்துட்டுருக்கு. அங்கே புதினா வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சோன்னு அங்கேருந்து எடுத்து வச்சேன். இந்த பாட்டில் இன்னும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்டு கொஞ்சம் வெண்டைக்காய் விதையும் போட்டிருக்கேன், அதுவும் வந்துட்டுருக்கு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மொச்சன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாப்பனீஸ் மொச்ச, அதுவும் போட்டிருக்கோம் வெத. அண்டு இது வந்து பீஸ். பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக பூ பூட்ருக்கு பாருங்கள் இங்கே. அப்புறம் மேலே பாருங்கள். ஸோ இங்கே அண்ட் தென் அங்கெல்லாம் அந்த சைடில் கொஞ்சோண்டு இருக்கு பூ. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு பீஸு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஃபைனலாக இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ நம்ம குட்டி கார்டனில் ஸ்ட்ராபெரியும் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்ல மறந்துட்டேனே, இது வந்து பீட்ரூட். ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு பீட்ரூட். வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ வெச்சதுக்கு ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கு, பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட டைனி கார்டன். இங்கே ஜப்பானில் வந்து ஸ்ட்ராபெரி சீசன் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வந்து வீட்லேயே இருக்கு. ஸோ அதனால ஒரு நோ பேக் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் செய்யலான் இருக்கேன். இது வந்து ரொம்பவே ஈஸி. அண்ட் இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஈஸி. இதை நம்ம வந்து பேக் பண்ண தேவை கிடையாது, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிடும். அண்ட் இந்த ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வந்து நம்ம ஒரிஜினலாக ஸ்ட்ராபெரிஸ் வச்சு செய்கிறனால ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸும் அதில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிபியோட ஹீரோ ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறமா இந்த கேக்குக்கு பேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன பிஸ்கெட் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா க்ரீம் சீஸ் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து மில்க் க்ரீம், இது வந்து 1 கப் போல். அதுக்கப்புறம் பட்டர், இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் உருக்கி தேவைப்படும். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த பிஸ்கட்டையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரியை பியூரி பண்ணி எடுத்து, ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு வந்து கலர் பத்தாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா ரெட் ஃபுட் கலர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா ஸ்ட்ராபெரியை பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ரெட்டிஷாக இருக்காது, கொஞ்சம் கலர் பிங்க் கலரில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிங்க் கலரு ஓகே அப்படின்னா அது ஓகே, பட் உங்களுக்கு கொஞ்சம் ரெட் கலராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நானும் இன்றைக்கி கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ரெட் ஃபுட் கலர். அதுக்கப்புறம் பிஸ்கட்டையும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து மெல்டட் பட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா 1-2 டேபிள்ஸ்பூன் போல் மெல்டட் பட்டர் இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கட் பவுடர் வந்து பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து பேனில் பேஸில் வைக்க போகிறோம். ஸோ கேக் பேனில் வந்துட்டு இந்த பிஸ்கட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ் மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்துட்டு பிஸ்கட் பேஸ் வந்து பேனில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பியூரே இருக்கு இல்லையா, ஸ்ட்ராபெரி பியூரே இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த கேக் பேஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஸோ ஒரு சாஸ்பேனில்
நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி பியூரேவை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 5 minutes பாயில் ஆகட்டும். இதில் நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கு சுகர் சேர்க்க போகிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்க்க போறேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஸ்ட்ராபெரி பியூரே பாயில் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதுல வந்து சேர்க்க போறேன். முன்னாடி கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். இது வந்து திக் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலந்து விடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி பியூரே வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் ஜார்ல மாத்திக்கிறேன். இது வந்து ஆறட்டும். இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து கிரீம் பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீம் பேஸ் செய்ய போறோம். அதுக்கு வந்து கிரீம் சீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1 கப் போல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பவுடர் சுகர், இது வந்து 1/4 கப் போல எடுத்திருக்கேன். அப்புறம் மில்க் கிரீம், இது வந்து 1/4 கப் போல இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீம் சீஸையும் பவுடர் சுகரையும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த கிரீம் சீஸ் வந்து பவுடர் சுகர் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணக்கப்புறமா நம்ம வந்து விப்பிங் கிரீம் இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 கப் போல் சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை வந்து ஸ்டீஃப் பீக் வர்றதுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்டீப் பீக் வந்திருக்கு. இதில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி பியூரேல பாதி வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேக் பேஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேனில் இந்த கிரீமை வந்து சேர்க்கலாம். இது வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரி பியூரே இருக்கு இல்லையா, இதை வந்து சேர்க்கலாம். இப்போ ஒரு 1 hour கழித்து நான் அந்த கேக் பேஸை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். கீழே பேஸ் நல்லா செட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஜாமை வந்து ஊற்றி நம்ம திரும்ப ஓவர் நைட் இல்லைனா ஒரு 6 to 8 hours போல் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஜாமை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் திரும்ப ஓவர் நைட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து வீட்லேயே பபுள்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வந்துட்டு கிட்ஸ் செக்ஷனில் ஸ்நாக்ஸ் செக்ஷனில் கிடச்சிது. ஸோ அதுனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பவுல், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல், அப்புறம் 3 different கலர்ஸில் பவுடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிருஷி இப்போ தூங்கிட்டுருக்கான். அவன் ஏஞ்சக்கப்புறமா அவனை வச்சு செய்யலான் இருக்கேன். இப்போ வந்து கிருஷி வேஞ்சிட்டான். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பவுடர், டிஃப்ரெண்ட் பேக் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதுலேயே வந்து வாட்டர் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பவுடர் சேர்க்கணும். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து கலர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பவுலில் வந்துட்டு பிங்க் கலர் பவுடர் வந்து ஊற்றிட்டு இந்த க்ரீன் கலர் வாட்டரை வந்து சேர்த்தோம் அப்படின்னா அது அப்படியே பிங்க் கலரில் மாறுது.
அப்படியே அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் அப்படியே ஜெல் மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளூ கலர் பவுடரை சேர்த்துக்கேன். இதை சேர்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணால் அந்த இதுவே வந்துட்டு அந்த மிக்சரே வந்துட்டு ப்ளூ கலரில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மிக்சர் வந்து நல்லா வந்து திக்காயிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக பபுள் கம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஜெல்லி மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாயில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கரைஞ்சிருது அதுவே. ஸோ குட்டீஸ்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம், கொஞ்சம் பயம் கிடையாது. அவன் வந்து பபுள் கம் மாதிரி ப்ளோ பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணான். ஸோ குட்டீஸ் வந்து வெறும் பேக்கெட்டில் கிடைக்கிற அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிடாம அவங்களே வீட்டில் வந்து செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு அண்ட் நல்ல டைம் பாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே நம்மளோட சீஸ் கேக் வந்து எடுத்து பார்க்குற டைம். நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எடுக்கிறேன். எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பட் சூப்பராக செட் ஆகிருந்துச்சுனால எனக்கு வந்து செம்ம ஈஸியாக வந்துருச்சு அண்டு சூப்பராகவும் ரெடியாக வந்துருந்துச்சு. அப்படியே மூணு லேயர்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்னால மேலே வந்து ஸ்ட்ராபெரி வச்சு டெக்கரேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரிஸ் அதுக்காக ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே செம்ம எம்மியாக இருந்துச்சு, சாப்பிடணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அது இல்லாமல் இதில் வந்து ஜெலட்டின் அகர் அகர் இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர்ஸும் நான் வந்து சேர்க்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு செட் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பட் சூப்பராக செட் ஆகி வந்துருந்துச்சு. ஜெலட்டின் இல்லாமலே சூப்பரான ஒரு சீஸ் கேக், அதுவும் நோ பேக். நம்ம வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ரெடி ஆகிடும். அவன் வேணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளும் சூப்பராக வீட்டில் கேக் செஞ்ச மாதிரியே ஆச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.